முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட குருநாதைய மரியாதையும் கொடுக்கணும். இந்த பதிவில் அவருடைய பேர் வந்து சித்தர் அண்ணாமலை குருமூர்த்தி. குரு அண்ணாமலை என்பது என்னோட குருநாதரோட பேர். என்னுடைய பேர் குருமூர்த்தி. இதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிரபஞ்சத்தில் வாழும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவன் நல்லா துணையாக இருந்து எல்லோரையும் காப்பாற்றணும், நலமுடன் வாழ வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அடியேன் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே வந்த காரணம் எப்படி வந்தேன் என்பதை முதல்ல உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் தான். சதா நாராயண பெருமாளோட மந்திரத்தை சொல்லி சில சூட்சமங்களில் இருந்து வெளியில் வரும்போது படாத பாடுபட்டு நான் வாழ்ந்தேன். அதாவது மறுபிறவி. அந்த மறுபிறவி எடுத்ததுக்கப்புறம் தான் நாராயண பெருமாளோட மந்திரத்தை மனசுக்குள்ளவே சொல்லி 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 இன்னைக்கு ஒரு சித்தர் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கிறாருன்றத நான் உணர்ந்தேன், மனப்பூர்வமாக உணர்ந்தேன். காரணம் என்னன்னா, இந்த உலகத்தில் மனிதர்களை நம்புறதை விட இறைவனன் வந்து நம்ம அனுதினமும் பூஜிக்கணும், மனசுக்குள்ளேயே பூஜிக்கணும். உனக்கு முருகனை பிடிக்குமா, முருகனோட மந்திரத்தை சொல்லி முருகனோட உருவத்தை சொல்லி நினச்சி அந்த மந்திரத்தை அனுதினமும் கூற வேண்டும். கோயிலில் உட்காந்து தான் கூறணும்னு இல்லை, எங்கே போனாலும் எந்த ஒரு பாதையில் நீங்கள் நடந்து சென்றால் கூட அவரோட மந்திரத்தையும் அவரோட உருவத்தை நினச்சி சொல்ல சொல்ல தான் இறைவன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வழியை காட்டுவான். கஷ்டம் வரதான் செய்யும், நஷ்டம் வரதான் செய்யும், இதெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலை இறைவன் நம்மளை காப்பாற்றி விட்டுடுவான். இப்போ நான் ஆன்மீகத்துக்குள்ளே வந்த காரணம் என்னன்னா, கடவுள் எனக்கு ஏதோ ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு. அந்த வரத்தை வந்து நான் எங்கே என்னை எங்கே எடுத்து போய் இருக்க வேண்டும் என்பதை அவர் தான் தீர்மானிக்கிறார். காரணம் என்ன, எனக்குள்ள நிறைய சக்தியை கொடுத்துருக்காரு. முதல் முதல்ல நான் தீட்சை கொடுத்தது வந்து என் குருநாதர். தீட்சை என்ன என்னன்னே தெரியாது எனக்கு. அவர் சொல்லி எனக்கு கொடுக்கும்போது சரிங்கன்னு சொல்லி அந்த தீட்சையை வாங்கிட்டேன். அதன் பிறகு சிவபெருமானே மந்திரங்களே சொல்லும்போது எனக்குள்ள ஒரு பயம் வந்தது. என்னடா நம்ம சதா நாராயண பெருமாளை கூப்பிட்டு சிவபெருமானை கூப்பிட சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு பயம் கலக்கம் வந்தது. அப்போ அந்த கலக்கத்தினால என் குருநாதர்கிட்டே கேட்டேன், சாமி இந்த மாதிரி எல்லாரும் நமசிவாயான்றாங்களே, நான் நாராயணா நாராயணான்றேன், ஆனால் எப்படி இது சாமி அப்படின்னு கேட்கும்போது, அதுக்குன்னாப்பா உனக்கு என்ன ஓணும், நாராயணம் ஓணுமா அப்படின்னா ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு தீட்சையும் கொடுத்து நாராயண பெருமானோட அருள் வாக்கையும் சேர்த்து கொடுத்தாருல என் குருநாதரை வந்து நான் இந்த பதிவில் உண்மையிலேயே சொல்லி ஆகணும். அவர் வந்து மிகவும் ஒரு உயர்ந்தவர். ஆனால் அந்த குருநாதரே காட்டினவர் யாரான்னா எங்கள் அப்பா ஏழுமணியார் தான். இதில் கோயில்களுக்கெல்லாம் போனதில்லை நான் அதிகமாக. பெரிய பெரிய கோயிலுக்கு, பிரம்மாண்ட பழங்கால கோயிலுக்கு போவாங்க கொள்வாங்க எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க, என்ன போனதே கிடையாது. சதா இந்த மந்திரத்தில் சொல்லிக்கின்னு போகிறதும் வண்டி ஓட்டிக்கிறதும் இப்படியே சும்மா இருக்கும்போதெல்லாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்து இன்றைக்கி ஞானம் என்ன என்ன நமக்கு இவ்வளோ சக்தி ஆண்டவன் கொடுத்துருக்கானா அப்படின்னு பார்க்கும்போது நான் சில பேரை சந்திச்சிருக்கேன். அவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லுவேன். அப்போது அவங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க, என்ன இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே அப்படின்னு. நண்பர்கள் கூட சொல்லியிருக்கேன், உனக்கு இதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த சக்தியை கொடுத்து தான் எனக்குள்ள இருக்கிற அந்த நாராயணனும் சமசிவா சிவபெருமானும் சேர்ந்து கொடுக்குறாங்க. இப்படி ஒரு பிரம்மாண்ட சக்தியை கொடுத்த காரணத்தை எனக்கு சில நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. உன்னோட வாழ்க்கையில் லைஃப்பில் வந்து கடைசி காலகட்டத்தில் இதுதான் நடக்க போகுதுன்றதையும் தெரிவிச்சிட்டாங்க. என்னென்னா, ஃபேமிலியில் இருக்கிறனோ இல்லையோ, நான் என்னோட கடைசி ஆசை இறைவனால் நம்ம இறைவனுக்காக ஏதோ ஒரு பணிக்காக நம்மளை தயார்படுத்திருக்காரு அப்படின்னு உணர்ந்துட்டேன். காரணம் என்னென்னா, அரியன் வந்து ஒரு கோவில் கட்டணும்னு ஒரு ஆசை. இந்த ஆசையை எங்கே கொண்டு போடுறது, எப்படி கொண்டு போடுறதோ தெரியாது. இன்னைக்கு ஏதோ ஒரு வழியில் இந்த பதிவை மூலமா சொல்ல போகிறேன். என்ன காரணன்றதும் அறிய முடியாது. சில விஷயங்களில் வந்து அந்த உள்நோக்கத்தோடு போய் பார்த்தோம்னா, கோயிலை கட்டிட்டு அங்கே வர மக்களை ஒரு 1000 பேரையாவது காப்பாற்றக்கூடிய சக்தியை ஆண்டவன் கொடுத்துருக்கான். இப்போ வாக்கு சொல்கிற ஸ்தானத்தை கொடுத்த ஆண்டவனுக்கும் பிற்காலத்தில் என்னென்ன மக்களுக்காக செய்யணுன்றதை தீர்மானிக்கிறான். அப்போது நமக்குள்ள சில விஷயங்களை நம்மளே யோசித்து பார்த்தா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு திருமணம் தடைப்பட்டவங்கள்லாம் வந்திருக்காங்க. என்னால் முடிஞ்சது ஏதோ சொல்கிறேன், அடியினாலும் முடிஞ்சதை ஏதோ சொல்கிறேன் சொல்லி அவங்களுக்கு ஏதோ ஒரு சாங்கியம் போல் செஞ்சு அனுப்புகிறோம். சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் வந்திருக்காங்க. அதில் என்னோட தாய்மாமன் பொண்ணு அப்படி தான் ஒரு
குழந்தை இல்லாமல் ரெண்டு வருஷமாக தடைப்பட்டு போய் எங்கள் மாமா வந்து தாய்மாமன் வந்து என்னை கூப்பிட்டு வாக்கு ஸ்தானத்தை கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது அந்த ஸ்தானத்தை கொடுத்து ஒரு அது கூட 2015 புரட்டாசி மாதத்தில் வாக்கு சொல்லி அடுத்த ஒரு 2 மாதத்தில் அந்த அம்மா குழந்தை உண்டாயிடி இன்னைக்கு ஒரே ஆம்பளை பிள்ளை நல்லா இருக்காங்க. இது மாதிரி இவ்வளோ சக்தியை கொடுத்த ஆண்டவனை நான் என்ன எந்த இடத்துல வச்சு பூஜிக்கணும்னு தெரியல. எனக்கு வரம் கொடுத்தவர் அப்படின்னு கேட்டதா இல்லை என் குருநாதரை பற்றி பெருமையாக பேசுறதான்னு கூட எனக்கு புரியல. ஆனால் கடவுள் என்னை வந்து ஏதோ நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு இட்டுனு போகிறான்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. வாக்கு ஸ்தானத்தை கொடுத்ததுக்கு முதல்ல எங்கள் அப்பா 7 மணி எனக்கு நான் ஒரு நன்றியை சொல்லிக்கணும். அவரே தான் எனக்கு குருநாதர் இன்னார்கிட்ட நீ போய் அந்த சக்தியை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதும் காட்டி கொடுத்ததும் அவர் தான். ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது, நமக்கு இந்த அடியனுக்கு யாரையுமே தெரியாது ஆன்மீகத்தில். இன்னார காட்டினதும் அவர் தான், இன்னாரோட பயணிக்க வேண்டும் என்று சொல்றதும் அவர் தான். அதனால் என்னவோ தெரியாது, அவரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாலே உள்ளுக்குள்ள ஒரு பூரிப்பாயிடும் எனக்கு. அது எந்த வழியில் போதுன்னு கூட தெரியாது எனக்கு. காரணம் இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒன்றுத்துக்குமே உதவாதவன் அப்படின்னு இந்த ஊரில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க மல்கண்டி அந்த பேசுனவங்கலாம் இன்னைக்கு திரும்பி பார்க்குற அளவுக்கு கிட்ட கடவுள் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு நான் அவருக்கு நான் நன்றியை தெரிவிக்கணும். அவரோட திருவடியை பற்றினால்தான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இந்த அடியே வந்திருக்கேன். மக்களாகி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுறேன் அந்த பதிவில். கஷ்டங்கள் வரதான் செய்யும், நஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதனால் ஒருபோதும் இந்த மதம் மாற்றம்லாம் செய்கிறாங்கல்ல அப்படி போயிடாதீங்க. ஏன்னா உங்களோட கர்மாவை இந்த மதத்திலிருந்தே இறக்கிடணும், முடிச்சிடணும். இதில் உனக்கு பயம் வந்துச்சு, எனக்கு இப்படி ஆகுது அப்படி ஆகுது அதெல்லாம் நினைக்கவே நினைக்காது. அனுதினமும் நாக்க உள்ளுக்கு மடித்து எந்த தெய்வம் உங்களுக்கு தெரியுமோ அந்த தெய்வத்தோட நாமத்தை மட்டும் உச்சரிங்க. மற்ற மந்திரங்களை சொல்கிறீங்களோ இல்லையோ அந்த நாமத்தை உச்சரித்தா மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க ரிங் மங் கிங் கிளீம் சிங், அதெல்லாம் தேவையே இல்லை, அதெல்லாம் அப்புறம். நாராயணம் பெருமாளே அப்படின்னாலே போதும், ஓம் ஸ்ரீ நமோ நாராயணாய நமக அவ்வளோதான். நமசிவாயவா ஓம் நமசிவாய நமக, சரணபவாயா சரணபவாய நமக, இதுதான் உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முதல் மந்திரமே. இந்த மந்திரங்களை நீங்கள் எந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களோ உங்களுக்குள்ள அது மெருகேறும், பவர்ஃபுல்லாக வரும். அப்போ தான் உங்களோட பிரச்சனைகளை இறைவன் தீர்த்து வைப்பான். இதுதான் உங்களோட என்னுடைய மிகப்பெரிய ஒரு சொல். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட கஷ்டங்கள்லேருந்து விளைவிடலாம், விலகி கொள்ளலாம். ஏன் சொல்கிறேன்னா கர்மா என்பது வந்து இந்த பிரபஞ்சத்தில் நம்மளால் சமாளிக்கவே முடியாது, சமாளிக்க முடியாது. எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி நம்ம அதுலேருந்து என்னடா பண்ணுறது ஏதா பண்ணுறது யோசிப்போம். கடவுள் கோயிலுக்கு உள்ளே போகலாமா, கோயிலுக்கு உள்ளே போனால் வெளியில் வந்தால் திருப்பி அதே மைண்டு, அப்புறம் என்ன பிரச்சனை நமக்கு? கர்மா தான் பிரச்சனை. அந்த கர்மாவை எப்படி தீர்க்கணும், அது எங்கேருந்து தீர்க்கணும்? எங்கன்னா ஒரு சித்தர் கோயில் இருக்கா, சித்தர் கோயில் சமா ஜீவ சமாஜி பார்க்குறீங்களா, அங்கே போய் ஒரு 10 நிமிஷம் இறைவன் நாமத்தையும் அந்த சித்தரோட உருவத்தையும் நினச்சி சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுதான் தெய்வத்தோட அருள்வாக்கு என்பதின் மிகப்பெரிய ஒரு வரம். இதை வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டாலே உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்திடும். இது ஆக்கோபூர்வமான வார்த்தை, இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஆன்மா வந்து இறைவனை நினைக்கிறோ அதன் வழியில்தான் இறைவன் உங்களுக்கு வழிகாட்டுவான். அதை மறந்துடாதீங்க, தயவு செய்து மறந்துடாதீங்க. என்னுடைய தாழ்மையான வணக்கம். அதாவது ஆன்மீக நண்பர்களுக்கு எல்லோருக்குமே, இந்த பிரபஞ்சத்தில் வாழ எல்லோருமே நலமோடு வாழ வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சில நேரங்களில் என்ன சொல்கிறது, மக்களாகிய உங்களுக்கும் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். வணக்கம்.